ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் ஆன்டனிவின்ஸ் அண்ட் ஆர் வெல்கம் டு மை சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லில் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக வரும் நம்ம சேனலோட சேனலோடய ப்ளேலிஸ்ட்டை பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்டேஸ் இருக்குது சிக்ஸ்த்து டுவெல்த் வீடியோஸ் இருக்குது அதேமாதிரி நான் போடுற எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற யூனிட் ஃபைவ் ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம் பீயிங் சேஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஸோ அந்த ப்ரோஸில் பார்த்திங்கன்னா எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சேஃபாக இருக்கிறது நம்ம பெரும்பாலும் வந்து எல்லா ஜோன்லேயும் இருப்போம் ஆனால் மாணவர்கள் அந்த டீனேஜ் பருவத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கக்கூடியதுங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ரோட் சைடில் தான் ஏன்னா நிறைய பேர் ரேஷ் டிரைவிங்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்புறம் சாலை விதிகள் அந்த ரோட் ரூல்ஸ்னு உண்டு அந்த இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த பீயிங் சேஃப் இதெல்லாம் சேஃபாக இருந்தால் நம்மளும் சேஃபாக இருந்துக்கலாம் அடுத்தவங்களையும் ஒரு சேஃப் ஜோனுக்கில் வச்சுக்கலாம் அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் எப்படி நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அதேமாரி அடுத்தவங்களையும் நம்ம பாதுகாக்கணும் தான் இது மூலமாக ஓகே பீயிங் சேஃப் இந்த லெசனில் பார்த்திங்கன்னா வந்து கன்வர்சேஷனாக வந்து இருக்குது ஸோ மாதிரி சில கன்வர்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா வந்து ரீ செக்ஷன்ஸ் தான் இருக்குது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷனையும் தனியாக பார்ப்போம் செகண்ட் தேர்ட் செக்ஷனை அடுத்த வழியில் பார்ப்போம் சரிங்களா பிரசாந்த் லிவ்ஸ் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ் இன் திருச்சிராப்பள்ளி இந்த சம்மர் ஹி ஆல்வேஸ் விசிட்ஸ் ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் நகதி ரிவர் ஐலேண்ட் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஸோ பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து திருச்சிராப்பள்ளியில் அவங்க பேரண்ட்ஸோட இருக்கிறான் அந்த எப்பவும் அந்த கோடைகாலம் இந்த சம்மர் இந்த கோடைக்கால சம்மர்ன்னா கோடைக்கான சமர் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸு கிட்ட பார்க்க போவோம் கிராண்ட் பேரண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தீவு மாதிரி இருக்குது அது சொல்லி பே ஒரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா நகதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த நகத்திங்கிற இடத்துக்கு தான் என்ன செய்வோம் ஒவ்வொரு அந்த கோடை காலத்தில் சம்மர் பருவத்தில் பார்த்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுவான் த ரிவர் வாட்டர் பைஃபர் கேட்ஸ் இன்ட்டு டூ அண்ட் மெர்ஜஸ் அகெயின் அண்ட் ஃபார்ம்ஸ் திஸ் வில்லேஜ் பைஃபர் கேட்ஸ் அப்படின் பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறது அப்போ இந்த ரிவர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சு அப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சு மெர்ஜாயி ஒரு ஒரு கிராமத்தை உருவாக்குது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தீவு மதி ரெண்டாக பிரியும் போது அந்த இடத்துல ஒரு இடம் காலி இடம் வந்து பார்த்திங்களா ஸோ அந்த காலி இடத்துல தான் தீவு மதி உருவாகிறது மறுபடியும் போய் அந்த இடத்துல வேறு இடத்துக்கு போய் சேருது ஸோ த வில்லேஜ் இஸ் எவர் கிரீன் வித் மைட்டி ட்ரீஸ் அண்ட் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ் இது வந்து ஆற்று படுகைங்கிறதுனால எப்போவுமே இந்த ஊர் வந்து நல்ல நம்ம கிராமம் வந்து ரொம்ப பச்சை பசையிலும் இருக்கும் அதனால மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை நிலப்பரப்பு லேண்ட்ஸ்கேப்ஸ்னால் நிலப்பரப்பு நிலப்பரப்பு ரொம்ப அழகாக இருக்கும் ஹி ஆல்வேஸ் இஸ் அ வெக்கேஷன் ஹியர் ஹேங்கிங் அவுட் வித் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெக்கேஷன்னா ஹாலிடேன்னு சொல்லுவோம் ஸோ ஹாலிடேயை எப்போவுமே இங்கே வந்துட்டு அவங்க தாத்தா கூட தான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த தாத்தா வீட்டுக்கு வரும்போது அங்கே உள்ள லோக்கல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பழகி வச்சிருக்கேன் ஸோ அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் யோர் ரிட்டைர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸோ ஹீஹஸ் ட்ராவல் டு மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க தாத்தா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பலதரப்பட்ட பகுதிகளுக்கும் என்ன செஞ்சிருக்காரு பயணம் செஞ்சுருக்காரு அதனால் எல்லா பகுதியும் அவருக்கு அதுபடி His knowledge always amuses him. Prashant has just come to his grandparents. This news reaches his friends and they have to take him out for playing. பிளேயிங் இப்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவுடைய அந்த அவருடைய நாலேஜ் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப அம்யூஸ் பண்ண சிரிக்க வைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரா பேரண்ட்ஸு பிரசாந்த் வந்து எப்போல்லாம் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரானோ அப்போல்லாம் உடனே அந்த ஊரில் உள்ள லோக்கல் ஃப்ரெண்ட்ஸு அவனை தேடி வந்துடுவாங்க தேடி வந்துட்டு அவனுக்கு விளையாட கூட்டு போயிடுவாங்க கிராண்ட் ஃபாதர் இஸ் வெரி கன்சேர்ன்டு ஹி கிவ்ஸ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபார் தேர் சேஃப்டி கிராண்ட்ஃபாதர் வந்து எப்போவுமே அந்த சின்ன பசங்களும் ரொம்ப அக்கறையாக கன்சர்ன் ரொம்ப அக்கறையாக இருப்பார் அதே மாதிரி வெளியில் போனாலும் சரி அந்த பசங்களோட விளையாட போனாலும் சரி எப்போவுமே நிறைய அறிவுரைகள் சொல்லுவோம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவோம் அறிவுரைகள் சொல்லுவோம் ஸோ அறிவுரைகளை சொல்லி சேஃப்டியாக இருங்க இப்படிலாம் போங்க இப்படிலாம் போகக்கூடாது அப்படிங்கிறத நிறைய சொல்லுவார் அதேமாதிரி தாத்தா வந்து ஊர்வலத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவனுக்கு அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ வந்து நம்ம கான்வர் போக போகிறோம் சுந்தர்

இந்த வைகாடு சைடு பக்கத்தில் நாங்கள் விளையாட கூட்டு போகலாமா அப்படின் சொல்லிட்டு கிராண்ட் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் சில்ட்ரன் பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் வாக்கிங் இன் த ரோட்ஸ் அண்ட் க்ராஸிங் இட் தாத்தா உடனே சொல்கிறாரு கட்டாயமாக நீங்கள் கூட்டு போகலாம் ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்க அதனால் நீங்கள் ரோடு சைடு நடந்து போகும்போது ரோட்லேருந்து ஒரு இன்னொரு பக்கத்துக்கு இறங்கி போகும்போது ரொம்ப கவனமாக கடந்து போகணும் ரோடை கடந்து போகும்போது கவனமாக கடந்து போகணும் அப்படின்னு சொல்லணும் பீச்சர் எஸ் கிராண்ட்பா அவர் டீச்சர் taught us த ரூல்ஸ் ஆஃப் ரோட் safety. வி ஆல்வேஸ் ஃபாலோ தம் ஸ்ட்ரிக்ட்லி அடுத்த உடனே அவங்க ஃப்ரெண்டு ஃபீட்டர் சொல்கிறான் சரிங்க தாத்தா எங்கள் டீச்சர் ஏற்கனவே வந்து இந்த ரோட் சேஃப்டியை பற்றி நிறைய ரூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் எங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுத்த மாதிரி அந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபீட்டர் சொல்கிறோம் அதுக்கு கிராண்ட்பா குட் வென் யூ வாக் ஆன் த ரோட் வித் சைட் ஆஃப் த ரோட் ஷுட் யூ வாக் உடனே என் கிராண்ட்பா கேட்குற சரி உங்கள் டீச்சர் உங்களுக்கு ரூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் வந்து சாலையில் நடந்து போகும்போது எந்த சைடு நடந்து போகணும் லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜாஃபர் கிராண்ட்பா வி ஷுட் வாக் ஆன் அவர் ரைட் ஹேண்ட் சைட் அகெயின்ஸ்ட் த ட்ராஃபிக் ஸோ தேட் யூ கேன் சீ த வெஹிக்கிள்ஸ் கம்மிங் ஜாஃபர் சொல்கிறான் தாத்தா நம்ம சாலையில் போகுது நம்மளுடைய வலது கைப்புறமாக நடந்து போகணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய எதிர்ப்புறத்துலேருந்து வர்ற வெஹிக்கிள்ஸை ஈஸியாக பார்க்கலாம் இதே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நடந்து போனோம்னு சொன்னால் நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸுமே லெஃப்ட் சைடு தான் வரும் அதாவது நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா தப்பான ஒரு சாலை விதிமுறையில் பின்பற்றாங்க எல்லாருமே சைக்கிள் லெஃப்ட் சைடில் தான் வரும் கார் லெஃப்ட் சைடில் தான் வரும் பைக்கில் லெஃப்ட் சைடில் தான் வரும் எல்லா வெஹிக்கிள்ஸுமே லெஃப்ட் சைடில் தான் வரும் நடந்து போகிறவங்களும் லெஃப்ட் சைடிலேயே நடந்து போகிறாங்க அப்போது நம்ம நடந்து போகும்போது வெஹிக்கிள்ஸ் நம்ம பின்புறமே வந்து நம்மளை இடிக்க வாய்ப்பு இருக்குது இதே இது நீங்கள் சாலையுடைய வலதுப்புறம் உங்களுடைய புறம் நடந்து போனீங்கன்னா அந்த சைடில் உங்கள் எதிர்ப்புறத்துலேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அவங்க லெஃப்ட் சைடில் தான் வருவாங்க அது நமக்கு எதிர்ப்புறம் அதாவது வலதுப்புறம் அப்போது நீங்கள் எதிர்ப்புறத்தில் வரும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒதுங்கிக்கிடலாம் ஸோ அதை தான் அந்த பையன் ஜாஃபர் சொல்கிறான் கிராண்ட்பா குட் ஐ ஆம் ஷுர் யூ நோ ஹவு டு கிராஸ் த ரோட் தாத்தா சொல்கிறாரு எனக்கு நல்லா ஷோராக தெரியும் நீ எப்படி கிராஸாக ரோட் பண்ணுவேன்ட்டு உனக்கு நிறைய ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிக்கலாம் அது வந்து கட்டாயமாக நல்லபடியாக ரோடை கிராஸ் பண்ணிடுறோம் தானே அப்படி சொல்லி கேட்குறேன் மணி எஸ் கிராண்ட்பா பா ஷுட் வெயிட் அண்டில் த ரோட் இஸ் கிளியர் ஆஃப் ட்ராஃபிக் வீ ஷுட் ஃபஸ்ட் லுக் ரைட் லெஃப்ட் அண்ட் தென் அகேன் ரைட் பிஃபோர் வி கிராஸ் த ரோட் நான் மணி சொல்கிறான் ஆமாம் தாத்தா எங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ்லாம் தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு ரோடை க்ராஸ் பண்ணும்போது டிராஃபிக் க்ளியராக இருக்காது ரோடிலேருந்து இப்போ எந்த சைடு வந்து வாகனங்களாக வருதான்னு சொல்லி பார்க்கணும் இடது சைட்லேருந்து வலது சைட்லேருந்து எல்லா சைடும் வந்து வாகனங்கள் வருதான்னு பார்க்கணும் எப்போ வாகனங்கள் வரலையோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரைட் சைடு பார்க்கணும் அடுத்து நம்மளுடைய இடதுபுறம் பார்க்கணும் மறுபடியும் நம்மளுடைய வலதுபுறம் பார்த்துட்டு ரோடை க்ராஸ் பண்ணணும் ஸோ இதுதான் ரூல் ஆனால் பெரும்பாலும் சாலைகளை நடந்து போகும்போது எல்லோரும் கையை ஸ்டா இடதுபுறமாக ஒரு கை வலது புறமா ஒரு கையை நிப்பாட்டி தூக்கிட்டு எந்த எவ்வளோ ஸ்பீடாக வாகனம் வந்தாலும் அவங்களும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க டிராஃபிக் போலீஸ் வந்து காமிக்கிற மாதிரி லெஃப்ட் சைட்லேயே ஒரு கையும் வல ரைட் சைடில் ஒரு கையையும் காமிச்சு நீங்கள் நினப்பாடு நிப்பாட்டிங்கன்னு சொல்லி போயிடுவாங்க ஆனால் அவங்க வந்து சடன் பிரேக் போடும்போது ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது வண்டியை ஓட்டிகிட்டு வரவங்க கொஞ்சம் வேகமாக வருவாங்க நடந்து போகிறவங்க இன்னும் கொஞ்சம் நின்று போகலாம் ஆனால் ரொம்ப ஸ்பீடாக இவங்க போவாங்க வர்றவங்க என்ன செஞ்சலாம் எரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதைத்தான் அந்த பையன் அழகாக சொல்கிறோம் அப்போ ரெண்டு சைடும் பார்த்துட்டு எந்த வண்டி இல்லைன்னா கிளியராக போகணும் கிராண்ட்பா வில்சோ வாக் இன் எ லைன் ஒன் பிஹைண்ட் த அதர் அண்ட் நாட் இன் க்ரூப்ஸ் ஒன்று காந்தி சொல்கிறோம் தாத்தா நாங்கள் அஞ்சு பேர் இல்லை பத்து பேர் போனாலும் ஒருத்தருக்கு பின்னாடி இன்னொருத்தர் தான் போகாமே தவிர ஒட்டு மொத்தமாக கூட்டமாக போக மாட்டோம் இதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி போகும்போது அது லைன் மாதிரி போயிடும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இதே கூட்டமாக போயிட்டாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வண்டிக்காரங்க நினைச்சிருவாங்க எடுத்துருவாங்க அது மேலே இடிக்க வாய்ப்பு இருக்குது அப்போது வரிசையாக போயிட்டான்னா அது வரைக்கும் நினச்சி வெயிட் பண்ணுவாங்க கிராண்ட்பா கேர்ட் அண்ட் நெவர் யூஸ் அ செல்ஃபோன் வைல் வாக்கிங் ஆன் த ரோட் ரோட் சேஃப்டி ரூல்ஸ் ஆர் ஃபார்வர் சேஃப்டி வி ஷுட் ஃபாலோ இட் ஸ்ட்ரிக்ட்லி உடனே தாத்தா சொல்கிறாரு ஆமாப்பா ரொம்ப கட்டாயம் நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை சாலையை கடக்கும்போது போது செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது செல்ஃபோன் யூஸ் பண்ணால் ஒன்று பேசிகிட்டே போகும்போது நம்மளுடைய கவனம் அப்படி அங்கே இருக்கும் இல்லை மெசேஜ் பண்ணிட்டு போனாலோ இல்லை பாட்டு கேட்டுகிட்டு போனாலும் ஃபுல் நம்ம அது கவனம் அதில் தான் இருக்கும் அப்போது செல்லில் என்ன செஞ்சு சைலண்ட்டை போட்டுட்டோ இல்லை பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது முழு கவனமாக சாலையை கிடக்கிறது தான் இருக்கும் அப்போது செல்ஃபோனும் யூஸ் பண்ணாதீங்க ரோட் சேஃப்டி ரூல்ஸ் ஆர் ஃபார் அவர் சேஃப்டி ரோட் ரூல்ஸ் எதுக்கு எதுக்கு டிராஃபிக் போலீஸ் வச்சுருக்காங்க எல்லா இதுக்கு ரூல்ஸ்லாம் போகிறாங்கன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் நம்மளுடைய உயிர் பாதுகாப்பு நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் வி ஷுட் ஃபாலோ இட் ஸ்ட்ரிக்டி நம்ம வந்து ரொம்ப ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சேஃபாக இருக்கலாம் மாதிரி ஒவ்வொருத்தரும் தனி தனிப்பட்ட முறையில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது எல்லோரும் செஞ்சுக்கலாம் சேஃபாக இருக்கலாம் யாருக்கும் ஆபத்து வராது பிரச்சனைகள் வராது ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட் ஃபைவ் ப்ரோஸில் பீயிங் சேஃப் உள்ள ஃபர்ஸ்ட் செக்ஷன் இதோட செகண்ட் செக்ஷன் தேர்ட் செக்ஷன் நம்ம அடுத்த வெளியில் பார்க்க போகிறோம் சாரி பைஃபர் கேட்ஸ் டிவைட் இன்டு டூ செப்பரேட் பார்ட்ஸ் பைஃபர் கேட்ஸ்னால் ஒரு ஒரு இதை ரெண்டாக பிரிக்கிறது ஒரு சாக் பீஸ் இருக்குன்னா சாக் பீஸாக ரெண்டு பீஸாக உடைக்கிறது அதான் பைஃபர் கேட்ஸ் அடுத்து அம்யூசஸ் டு மேக் சமௌன் லாஃப் ஆர் ஸ்மைல் அம்யூசஸ்னால் ஒருத்தரை சிரிக்க வைக்கிறது இல்லை புன்னகை வர வைக்கிறது வெக்கேஷன் ஹாலிடே விடுமுறைன்னு சொல்லுவோம்ல அதான் அதான் மேஜஸ் ஜாயின் சுகதர் இப்போ உடைச்ச சாக் பீஸ் இப்போ ரெண்டு துண்டை உடைச்சிருக்கு அதை தான் சொல்லுவோம் ரெண்டு பீஸாக ஆக்கிறது பேர் பைஃபர் கேட்ஸ் அந்த ரெண்டு உடஞ்ச துண்டை அப்படி ஆக்குறதுக்கு பேர் மேஜஸ் ஒரு பசையை போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல ஸோ அதுக்கு பேர் தான் மஜர்ஸ் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்